हो गया ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் சென்னை தான் ஜெயிப்பாங்க ஈஸியா ஜெயிச்சிருவாங்க ஒரு ஒன்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க ப்ரோ இந்த மாதிரி லைக் ப்ராப்பரா ஒரு செட் டீமா இல்ல அவங்க ஆர்சிபி வந்து லைக் பிட்ஸ் அண்ட் பீஸ் தான் இருக்காங்க நிறைய அப்படியே லைக் ஒன்னு ரெண்டு பிளேயர் வச்சு அவங்க ஜெயிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ருத்ராஜ் நான் தோனி தான் கேப்டன் பண்ணுவாரு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்குது ருத்ராஜ் கொடுத்தது பட் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறாங்க நினைக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட் ருத்ராஜா கேப்டனா இருக்கணும் ஸோ அப்படியே ஒரு ட்ரைனிங் மாதிரி அவருக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நல்ல திங்கிங் தான் அது இந்த வாட்டி வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது இல்ல இல்ல இவங்க வந்து ருத்ராஜ் தான் ஃபுல்லா கேப்டனா இருப்பாரு இனிமேல் ஜெயிச்சதுன்னா பேட்டிங் பேட்டிங் தான் இருப்பாங்க பேட்டிங் தான் இருப்பாங்க ஒரு 180 160 ல இருந்து 180 ஆமா எல்லாரையும் ஜனேஜா போட்டு எல்லாம் பண்ணிருவாரு ப்ரோ ஜனேஜா எடுத்துருவாரு எல்லாரும் ஆமா ஆமா சிஎஸ்கே தான் ப்ரோ ஜெயிக்கும் நம்ம கோட்டை ப்ரோ இது சிஎஸ்கே ஓட கோட்டை இது கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு பெங்களூர் எடுத்துக்கிட்டு அதனால கண்டிப்பா சென்னை தான் அடிக்கும் எல்லா எல்லாரும் வந்து இப்ப எப்படின்னா இப்ப இருக்கிற கேப்டன் எல்லாருமே எல்லா ஜூனியர் பசங்க அதாவது தலை வந்து சீனியர் ஜூனியர் பசங்களை வளர்த்த உள்ளனா அவர் ஒரு இது அவ்வளவுதான் மற்றபடி அது ஜடேஜா வந்து என்னால பண்ண முடியல நீங்களே பண்ணுங்க தான் மையப்பா நீங்களே பண்ணுங்க தான் அவரு இது பண்ணிருந்தாரு அப்படி எல்லாம் இல்ல இல்ல தலா இந்த வாட்டி கடைசி வாட்டி சேர்ந்து எடுத்துக்கிறாரு கண்டிப்பா சிஎஸ்கே கண்டிப்பா இந்த வாட்டி கப் அடிக்கும் ஆறாவது முறை கப் அடிக்கும் சிஎஸ்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க சிஎஸ்கே தான் ஊரும் ஆர்சிபி தான் வர வாய்ப்பு இல்லை ஈசால கடந்து வந்து நாங்க சொல்ல இருக்க வேண்டியதான் காலம் இந்த மாதிரி ஒருத்தர் வர களத்துல இறங்குறாரு அவர் என்ன பேசுறாரு பாப்போம் நம்மளுக்கு நம்ம தலைதான் கெத்து மத்தபடி யாரும் இல்ல நீங்க எதுனா சொல்லுங்க ப்ரோ அவரு சொன்ன பாயிண்ட் அவரு அவர் விருப்பப்படுறாரு சொல்றாரு ஓகேங்களா நான் இப்ப சொல்றேன் பாருங்க சென்னை கோட்டை தான் ஆனா நாங்க தான் ஜெயிப்போம் இன்னைக்கு பாக்குறீங்களா கண்டிப்பா ஆட்சிக்கு தான் ஜெயிக்கும் அது என்னன்னா சொல்ற பாருங்க டிக்கெட் கிடைக்கலாலும் ரொம்ப மோசம் இதே பெங்களூர் போனா 2000 4000 அகமதாபாத்லயே கேட்டு பாருங்க 20,000 30,000 40,000 சொல்றாங்க ஏன்னா இது வந்து வியாபாரம் ஆகி போச்சு விளையாட்டுல யாருமே பாக்கல பிசினஸ் தான் பாக்குறாங்க ரொம்ப கொடும் மோசம் சென்னை உண்மையா கேவலமா காலையில இருந்து வந்து பாக்குறேன் காலையில இருந்து வந்து பாக்குறேன் 30,000 டிக்கெட்ன்றாங்க கிடைக்கவே கட்சியிலும் கிடைக்கல அவருக்கு தெரியுமா தெரியாது அவர் தெரிஞ்சு பண்ணார்னா அது வந்து அடுத்த எலெக்ஷனுக்கே அவருக்கு இதுவா இருக்கும் சொல்ல முடியாது
எதிர்பார்க்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். டிக்கெட் வந்து இதுவரை டிக்கெட் கேட்டதா இருக்கும் ஐயா 15,000 20,000 எப்படி நாங்க போய் பாக்கறது? நாங்களே எங்கிருந்தோ வந்து வேறொரு சைட்ல இருந்து வந்து பாக்கிற மேட்ச்க்கு ட்ரை பண்ணி வந்துடும். டிக்கெட்டே கிடைக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து அடுத்த வாட்டி இந்த அடுத்த வாட்டி தொடரக்கூடாது சரிங்களா? ரொம்ப கஷ்டத்தோட போறோம். நம்புறேன். இல்ல லாஸ்ட் இயர் ஆமா கேப்டன் கூல் வந்து மிஸ் பண்றோம் எல்லாரும். இப்ப நம்ம சோசியல் மீடியால பார்த்தோம் கூட எல்லாமே ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாமே நிறைய ஓடுது. பட் டோனிக்கு நெக்ஸ்ட் ருத்ராஜ் ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். தெரியலையா அது. இருக்கு பட் நாங்க எல்லாரும் நம்புறது சிஎஸ்கே ஜெயிக்கும்னு ஒரு ஹோப். தலை இருக்காரு ஜெயிப்போம்னு தான் நம்புறோம். அது வேற ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு. இப்போ சிஎஸ்கே தான் 7 தடவை தோத்துட்டாங்க நம்மகிட்ட. சிஎஸ்கே தான் நிஜாயிக்கிறோம். தோனி ஹெலிகாப்டர் 6 அடிக்கிறோம், நம்ம தான் வின் பண்றோம். சீஸ். கேப்டன் ஜி ருத்ராஜ் கேளுங்க. தல இருக்கிற வரைக்கும் தலைவா கேப்டன். பொசிஷன்ல யார் வேணா இருந்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் சிஎஸ்கே பர்மனன்ட் கேப்டன் தோனி தான். இந்த தரம் வந்து தோனி வந்து கேப்டன்சி. இந்த தரம் என்ன நடக்க போகுதுன்னா ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சில நம்ம கப்பு ஜெயிக்க போறோம். ருத்ராஜ் கூப்பிட்டு தோனிட்ட கொடுக்க போறாரு. இதான் நடக்க போகுது. இருக்கும் போது நம்ம தான் வின் பண்றோம் அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல.